ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, பலனாக இருப்பீர்களாக, மன ரம்யமாக இருக்க தேவன் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த நாளில் யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன். இது இயேசுநாதர் ஒரு பண்டிகை சமயத்தில் எருசலேமுக்கு வந்தார், பண்டிகை கொண்டாடும்படி வந்தார். அங்கே வந்த நாளில் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், பெதஸ்தா எனப்பட்டதான குளத்தருகே வந்தார். பண்டிகை கொண்டாட வந்தவர் இப்போ குளத்தருகே வந்திருக்கிறார். அந்த குளத்தினுடைய நன்மை என்ன என்று கேட்டால், அது வெறும் ஒரு தண்ணி நிறைந்த குளம், ஆனால் தேவதூதன் ஒருவன் வருவான். அப்பப்போ என்றைக்கும் இல்லை, எப்போவாலும் ஒரு முறை பலவிதமான வியாதியஸ்தர் அங்கே படுத்திருப்பார்கள். அப்போ தேவதூதன் ஒருவன் வந்து தண்ணீரை கலக்குவான். முதல்ல விழுகிறவர்கள் யாரோ அவர்கள் பூரண சுகமடைவார்கள். அதுக்கப்புறம் வேற யாருக்கும் கிடைக்காது, அந்த ஊராளுக்கு மட்டும்தான். ஆனால் நிறைய பேர் காத்திருப்பார்கள், என்னுடைய டைம் எப்படா வரும் என்று காத்திருப்பார்கள். அப்படி வந்தபோது நடந்த சம்பவம் என்று கேட்டால், இயேசு அங்கே வந்தார். வந்து எல்லாரும் எப்படி நோட்டம் விட்டார், நோட்டம் விட்ட பிற்பாடு அங்கே 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அந்த மனுஷனை கண்டு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அந்த கேள்வி கேட்டப்போ அவனுக்கு எப்படி இருக்கும், 38 வருஷமா அங்கே கிடக்கிறான். ஆரம்ப நாட்டில் அவனுடைய குடும்பத்தார் யாரெல்லாம் பக்கத்தில் வந்து இருந்து பார்த்துட்டு இருப்பார்கள், எப்போயாலும் அவனுக்கு உள்ள தள்ளிடலான்னு சொல்லி. அப்புறம் இவருடைய வியாதி நீள 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 அவனுக்கு உதவி செய்யத்தக்கதாக யார் இல்லாதபடி எல்லாருமே போயிட்டார்கள். ஸோ இந்த நேரத்தில் தான் ஆண்டவராகி கர்த்தர் வந்து அவனை கேட்கிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி. இப்போ உடனே அவன் நினச்சிருக்கணும், ஏயா சொஸ்தமாக விரும்பாமலா நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன் என்று அவன் கேட்டிருக்க முடியும். ஆனால் அதற்கு பதிலாய் அவன் தன்னுடைய உண்மை நிலையை சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா, 7 வசனம், அதற்கு வியாதியஸ்தன் அவரை ஆண்டவரேன்னு அறிந்து கொண்டான். அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. இந்த நாளிலே நம்மை நாமே சோதித்து பார்க்கும்போது இந்த நிலைமை எத்தனை பேருக்கு இருக்கிறது, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அடுத்து, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முன்னே இறங்கி விடுகிறான். இப்போ எவ்வளோ துக்கமான ஒரு சூழ்நிலை, கடந்து வந்திருக்கிறவர் ஆண்டவர், அதை அவன் உணர்ந்து கொண்டான். அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் உடனே உள்ளத்துக்குள்ளே வந்து விட்டது. ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, எல்லாம் என் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க ஆண்டவரே, இப்போ நான் தனிமையாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் என்ன செய்ய முடியும், நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். Glory to God. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, அல்லேலூயா, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட என்றார். அவன் எப்படிப்பட்டவன், குளத்துக்குள்ளே விழ முடியாதவன், யாரும் அவனை கொண்டு போய் குளத்தில் போட முடியாதவன், அங்கே இங்கே அசைய முடியாதவன். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் அங்கே வந்தபொழுது அவனை பார்த்து சொன்னார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அசையக்கூட முடியாதவன் படுக்கை எடுத்துக்கொண்டு எப்படி நடக்க முடியும். ஆனால் நடந்தது என்னவென்று கேட்டால், உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அதாவது இத்தனை நாள் 38 வருஷமாய் அவனை சுமந்திருந்த அந்த படுக்கையை அத்தனை ஜனங்களும் காண தன் தலையின் மேல் வைத்து கொண்டு எழும்பி நடந்தான், நடந்து போனான். கால்கள் கரடுகளில் எல்லாம் பலன் பெற்றவனாய், தண்ணீரில் குதிக்கல, கர்த்தருடைய ஒரு வார்த்தை. இதனாலே வெதஸ்தாவில் உட்கார்ந்து காத்திருக்கிறீர்களா, தண்ணி கலக்கணும்னு காத்திருக்கிறீங்களா, என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கலன்னு நினைக்கிறீங்களா, உங்களை நேசித்த இயேசு, பண்டிகை கொண்டாட வந்த இயேசு பண்டிகையை விட்டு உனக்காக, இந்த ஒரு மனுஷனுக்காக, பெதஸ்தா குளத்தின் இடத்தில் வந்தவர் இன்று காலை வேளையிலே, பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தராய் குளத்தில் வந்திருக்கிறார். காரணம், படுத்து கிடக்கிற உன்னை எழும்ப செய்கிறது மாத்திரமல்ல, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லத்தக்கதாக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து உங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் பொருட்படுத்திக்கொள்ளும். எத்தனை பேர் எங்களுக்கு யாரும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வந்து கிடக்கிறார்களோ, உடைய கரம், உடைய பயன் வார்த்தைகள் புறப்படுவதாக. எழும்பு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அவன் தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். இதை இந்த நாளிலே இதை கேட்கிற அநேகருக்கு ஒரு அனுபவமாக்கி தருவீராக. நீர் அப்படி தந்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எங்கே கஷ்டப்பட்டு ஒருத்தரும் இல்லைன்னு இங்கே நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இயேசு வந்து நிற்பார். அவர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார். ஏனென்று கேட்டால், அதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். உங்களை நேசிக்கத்தான் வந்தார். உங்களுக்கு விடுதலை அளிக்கத்தான் வந்தார். அதை உங்களுக்கும் இந்த நாளிலே செய்வார். காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி, அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். இன்றைய நாளினுடைய வேத வாசிப்பை மறக்காமல் வாசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. காட் பிளெஸ் யூ.
abundantly. Again and again and again. Amen.